குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட். கிளாஸ் 11th ஸ்டாண்டர்ட், சப்ஜெக்ட் கெமிஸ்ட்ரி, யூனிட் செகண்ட் யூனிட், லெசன் குவாண்டம் மெக்கானிக்கல் ஆஃப் மாடல் ஆஃப் ஆட்டம். இந்த லெசனில் நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் ஃபில்லிங் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ். ஸோ எலக்ட்ரான் ஃபில்லிங்கை தான் நம்ம இந்த லெசனில் இந்த டாப்பிக்கில் பார்க்குறோம். அதன்படி பார்க்கும்போது, இன் அன் ஆட்டம் த எலக்ட்ரான்ஸ் ஆர் ஃபில்டு இன் வேரியஸ் ஆர்பிட்டால்ஸ் அகார்டிங் டு த ஆஃப் ஆஃப் பிரின்சிபல், பவுலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் அண்டு வூண்ட் ரூல். பொதுவாக ஒரு ஆர்பிட்டாவில் எலக்ட்ரான் ஃபில் பண்ணுறோம். ஸோ இதை வந்து இங்கே கான்செப்டை நம்ம பார்க்குறோம். அப்படி எலக்ட்ரான் ஃபில் பண்ணும்போது நம்ம ஏற்கனவே பழைய அந்த நீல்ஸ் போர் ரூலை பயன்படுத்தினோம்னா, அதன்படி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆர்பிட்டாவில் ரெண்டு எலக்ட்ரான் இருக்குது சார், 2n² ஃபார்முலா படி அப்படின்னு சொன்னார். ஆனால் அடுத்தடுத்து அட்வான்டேஜஸ் பார்க்கும்போது, ஆர்பிட்டாலோட சப் ஆர்பிட்டால் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இதான் வந்து குவாண்டம் மெக்கானிக்கல் பார்க்குறோம். அப்போ குவாண்டம் நம்பர்ஸில் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்ஸ், அசிமுத்தல் குவாண்டம் நம்பர்ஸ், மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர்ஸ், அடுத்து ஸ்பின் குவாண்டம் நம்பர்ஸ், 4 குவாண்டம் நம்பர்ஸ் இருக்குது. இந்த 4 குவாண்டம் நம்பர்ஸும் எலக்ட்ரான் ஃபில் பண்ணுறதுக்கு உண்டான வழிமுறைகளை என்ன பண்ணுறோம், சில முயற்சிகளை நம்ம மேற்கொள்கிறோம். அது மாதிரி பார்க்கும்போது 3 இம்பார்ட்டன்ட் ரூலை ஃபாலோ பண்ணுறோம். அதில் ஒன்று ஆஃப் ஆ பிரின்சிபல், செகண்ட் ஒன் பவுலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல், தேர்டு ஊன் பிரின்சிபல்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே மூணுமே வந்து இந்த குவாண்டம்னுடைய கான்செப்ட் படி நமக்கு எலக்ட்ரானை ஆர்பிட்டாவில் ஃபில் பண்ணுற முறைகளை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஃபஸ்ட்டு ஆஃப் ஆ பிரின்சிபல்ஸ். இந்த ஆஃபான்ற வேர்டு ஜெர்மன்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஜெர்மன் வேர்டு, ஜெர்மன் வேர்டு இதனுடைய மீனிங் என்னென்னா, பில்டிங் அப். பில்டிங்கிறது ஒரு என்ன சொல்கிறது, கட்டுமானம், கட்டுதல்னு சொல்லலாம். பொதுவாக ஒரு பொருளை வந்து நிலையான ஸ்டெபிலிட்டி உள்ள ஒரு அமைப்பில் கொண்டு வர தான் நம்ம இந்த ஆஃபான்ற மீனிங் சொல்லுவோம். இப்போது ஒரு பொதுவாக எலக்ட்ரானை நம்ம அதனுடைய ஆற்றல் எனர்ஜி லெவலில் அதை நம்ம பொருத்தினா தான் அது என்ன பண்ணோம், ஸ்டேபிளாக இருக்கும். இப்போ நமக்கு பிடிச்ச மாதிரி இடத்துல இருந்தால் தான் நம்ம நம்ம ஸ்டேபிளாக இருக்கும். அதுபோல் எலக்ட்ரானோ அதுக்குண்டான எனர்ஜி உள்ள லெவலில் இருந்தால் தான் அது ஸ்டேபிளாக இருக்கும். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆஃபா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆக அதுக்குண்டான எலக்ட்ரான் சார்ஜஸ் உள்ளது தான் அங்கே ஸ்டேபிளாக இருக்கும். அதன்படி தான் எலக்ட்ரானும் ஃபில் ஆகும். ஸோ இதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இந்த கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் த ஆட்டம்ஸ் த ஆர்பிட்டால்ஸ் ஆர் ஃபில்ட் இன் த ஆர்டர் ஆஃப் தேர் இன்க்ரீஸிங் எனர்ஜிஸ். ஸோ இன்க்ரீஸிங் எனர்ஜியில் தான், ஆர்பிட்டனுடைய இன்க்ரீஸிங் எனர்ஜியில் தான் எலக்ட்ரான் என்ன பண்ணுறோம், நிரப்பிட்டு வரும். முதல் லோயர் எனர்ஜி நிரப்பி அதுக்கப்புறம் ஹையர் எனர்ஜியில் நிரப்பிடும். தட் இஸ் த எலக்ட்ரான்ஸ் ஃபஸ்ட் ஆக்குப்பை த லோயஸ்ட் எனர்ஜி ஆர்பிட்டால் அவைலபிள் டு தெம். குறைவான ஆர்பிட்டாலில் முதல் எனர்ஜி உள்ள ஒரு இடத்துல அந்த மாதிரி இருக்கிற ஆர்பிட்டாலில் நிரம்பினதுக்கப்புறம் அதிக அளவு எனர்ஜி உள்ள ஹையர் எனர்ஜி உள்ள ஆர்பிட்டாலில் அடுத்தடுத்து ஃபில் ஆகும் அப்படின்றதான் இந்த கான்செப்ட்டு. ஸோ அதான் அங்கே கொடுத்துருக்காங்க. அதன்படி பாருங்கள், ஒன்ஸ் த லோயர் எனர்ஜி ஆர்பிட்டால்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி ஃபில்டு. ஸோ லோயர் எனர்ஜி ஆர்பிட்டால் கம்ப்ளீட்லாக எலக்ட்ரான் ஃபில் ஆனதுக்கப்புறம் தான் அதை விட அதிக ஹையர் எனர்ஜி உள்ள ஆர்பிட்டாலுக்கு எலக்ட்ரானை ஃபில் ஆகும், நுழையும், பொதுவாக வந்து என்டர் ஆகும்ன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. அது இயற்கையிலே உள்ளது. தென் த எலக்ட்ரான் என்டர் த நெக்ஸ்ட் ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டால்ஸ் தி ஆர்டர் ஆஃப் ஃபில்லிங் வேரியஸ் ஆர்பிட்டல் ஆஸ் பெர் த ஆஃப் ஆ பிரின்சிபல். ஸோ இதை வந்து ஆஃப் ஆ பிரின்சிபல் சொல்கிறோம். இது ஏற்கனவே பார்த்து நம்ம n+l ரூல ஒத்து போயிருக்கு. ஸோ அப்போது ஆஃப் ஆ பிரின்சிபல்னுடைய கான்செப்ட்டு இன்க்ரீஸிங் எனர்ஜி லெவலில் எலக்ட்ரான் ஃபில் பண்ணுறதும் n+l ரூல படி ஆர்பிட்டால் அமைஞ்சிருக்கதும் உண்மையான விஷயம். ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், அதன்படி பாருங்கள், 1s அப்புறம் 2s, 2p, 3s, 3p, 3pக்கு அப்புறம் 3d அமையாமல் 4s அமையுது. ஏன்னா n+l ரூல் படி 4s தான் நமக்கு லோயர் எனர்ஜி தென் கம்பேர் வித் 3d. ஸோ அதே போல் 4p, 4s அப்படி பார்க்கும்போது 4d வந்து ஹையர் எனர்ஜியாக இருக்குது 5s விட. தென் 6x விட 4f-ம் 5d-யும் ஹையர் எனர்ஜியாக இருக்குது. ஸோ அதனால் 6x நிரம்பினதுக்கப்புறம் ஃபில் ஆனதுக்கப்புறம் தான் 4f-ல நிரம்பும். 4f-ல நிரம்பினதுக்கப்புறம் தான் 5d-ல நிரம்பும் இந்த எலக்ட்ரான் ஃபில் பண்ணுற விதங்கள். இது வந்து ஆஃப் ஆஃப் பிரின்சிபல் சொல்கிறது. அப்போ ஆஃப் ஆஃப் பிரின்சிபல் படி இன்க்ரீஸிங் ஆர்டரில் எலக்ட்ரான், அதாவது எனர்ஜினுடைய இன்க்ரீஸிங் ஆர்டரில்
ஆர்பிட்டாலில் லோயர் எனர்ஜி டு ஹையர் எனர்ஜி எலக்ட்ரான் ஃபில் ஆகும். இப்போ பவுலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் என்ன சொல்லுதுன்னா, பவுலி ஃபார்முலேட்டட் த எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல்ஸ் விச் ஸ்டேட் தட் த நோ டூ எலக்ட்ரான்ஸ் இன் அன் ஆட்டம் கேன் ஹாவ் த சேம் செட் த எலக்ட்ரான் வில் ஃபில்ட் வேரியஸ் ஆர்பிட்டால்ஸ். பொதுவாக ஒரு லூப்ஸில் ரெண்டு எலக்ட்ரான் இருக்குன்னு வச்சுங்க, அந்த ரெண்டு எலக்ட்ரானும் ஒரே மாதிரி அமையாது, டிஃப்ரெண்ட் குவாண்ட நம்பர்ஸில் அமையும். சாதாரணமாக பார்த்திங்கன்னா ஸ்பின் குவாண்ட நம்பரில் ஒரு எலக்ட்ரான் கிளாக் வைஸ் அமைஞ்சால் இன்னொன்று வந்து ஆன்டி கிளாக் வைஸ் அமையும். அப்போது ஒவ்வொரு எலக்ட்ரானும் அதற்குண்டான குவாண்டம் நம்பர்ஸை தன்னோட அமைப்பில் பெற்றிருக்கும். பட் த ரூல் டஸ் நாட் டீல்ஸ் வித்து த ஃபில்லிங் ஆஃப் எலக்ட்ரான் த டீஜெனரேட் ஆர்பிட்டால்ஸ். ஸோ இதை வந்து பவுலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். இந்த பவுலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபலுடைய கண்டினியூ நாம் இங்கே பார்க்குறோம். ஃபோர் குவாண்ட நம்பர்ஸ் சொன்ன இல்லைங்களா, அந்த குவாண்ட நம்பர்ஸில் பொதுவாக என் பிரின்சிபல் குவாண்ட நம்பர்ஸ், எல் சப் குவாண்ட நம்பர் அதாவது அசிமித்தல் குவாண்ட நம்பர், ஸ்பின் குவாண்ட நம்பர், மேக்னெட்டிக் குவாண்ட நம்பர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார் த லோன் எலக்ட்ரான் ப்ரெசன்ட் இன் ஹைட்ரஜன் ஐட்டம். ஹைட்ரஜன் பெற்றுக்கிற ஒரு எலக்ட்ரானுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அந்த ஒரு எலக்ட்ரான் என்னென்ன பெறுது பாருங்கள், பிரின்சிபல் குவாண்ட நம்பர் என் ஈக்குவல் டு ஒன்று, ஸோ எல்லோட வேல்யூ என் மைனஸ் ஒன்றுன்றதுனால எல்லோட வேல்யூ இங்கே ஜீரோ, எல்லோட வேல்யூ ஜீரோனா மேக்னெட்டிக் வேல்யூ ஜீரோவாக இருக்குது. கிடைக்கக்கூடியது ஒரு எலக்ட்ரான் வந்து ஆஃப் ஸ்பின், ஸோ அதை வந்து கிளாக் வைஸ் ரொட்டேஷனாக இருக்கும் பட்சத்தில் இது ஹைட்ரஜனுடைய ஒரு எலக்ட்ரானுக்கு. இதே ரெண்டு எலக்ட்ரான் அடுத்த ஹீலியத்தை நம்ம கன்சிடர் பண்ணோம்னா, ஒன் எலக்ட்ரான் ஹைட்ரஜன் போலவே பெற்றிருக்கோம், அனதர் ஒன் எலக்ட்ரான் டிஃப்ரெண்ட்டாக, ஸோ மைனஸ் ஆஃப் ஆன்டி கிளாக் வைஸ் எலக்ட்ரானை பெற்றிருக்கோம் சொல்கிறது தான் இந்த பவுலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். அதுதான் நம்ம லூப்ஸில் எழுதும்போது மேல் நோக்கி ஈரோ மார்க் ஒரு எலக்ட்ரானும், ஹப்வேர்ட் அண்டு டவுன்வேர்டு ஒன் எலக்ட்ரான் கீழ் நோக்கி நம்ம இண்டிகேட் பண்ணுறோம் லூப்ஸில். ஸோ இதை அங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்க்குறது இதனுடைய அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து எல் செல்லில் மொத்தம் எட்டு எலக்ட்ரான் இருக்குது. செகண்ட் செல்லில் செகண்ட் செல்லில் இருக்கிற எட்டு எலக்ட்ரானும் ஒவ்வொரு எலக்ட்ரானும் அதனுடைய குவாண்ட நம்பர்ஸ் ஃபோர் குவாண்ட நம்பர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் எலக்ட்ரானாக இருக்கும் பட்சத்தில் என்னென்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட் குவாண்டம்னா ஃபஸ்ட் எலக்ட்ரான் வந்து பிரின்சிபல் குவாண்ட நம்பர், செகண்ட் வாட்ட பாதின்றதில் ரெண்டு கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், எல்லோட வேல்யூ ஜீரோ ஒன் அப்படின்னா பண்ணுவோம் ஆரம்பிப்போம். ஏன்னா அதுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா அதாவது எலக்ட்ரானை பொறுத்த வரைக்கும் நம்ம சப் ஆர்பிட்டாலில் என்னோடய வேல்யூ ஜீரோவிலிருந்து என்னோடய வேல்யூ கம்பேர் பண்ணும்போது என்னோடய வேல்யூ ஜீரோவிலிருந்து, ஸோ எங்கே முடியுதோ என் மைனஸ் ஒன் வேல்யூ வரைக்கும் அமையும். அதுபடி பார்க்கும்போது ஜீரோ, ஸோ மேக்னெட் வேல்யூ ஜீரோ, அதனால் ப்ளஸ் ஆஃப் இருக்குது. அதே லூப்ஸில் எஸ் ஆர்பிட்டாலில் ரெண்டாவது எலக்ட்ரான் சேரும்போது சேம் என் எல் எம் பெற்றிருந்தாலும் ஸ்பின் குவாண்ட நம்பர் மாறுபட்டு மைனஸ் ஆஃபில் இருக்கும். அடுத்து தேர்ட் எலக்ட்ரான் நிரப்பணும்னு வச்சுங்க, செகண்ட் வாட்ட ரெண்டாவது வாட்ட பாதியில் செகண்ட் ஆர்பிட்டாலில் தேர்ட் எலக்ட்ரான் பி ஆர்பிட்டல் போய் நிரம்பும். அப்போ பி ஆர்பிட்டல் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வரணும், மைனஸ்ன்ற இந்த மேக்னெட்டிக் குவாண்ட நம்பர் வருகிறது. தேர்ஃபோர் டூ எல் வேல்யூ ஒன்று, மேக்னெட்டிக் வேல்யூ மைனஸ் ஒன்று, ப்ளஸ் ஆஃப் செகண்ட் ஃபோர்த் ஆர்பிட்டல். ஸோ ஒன் டூ செகண்ட் ஆர்பிட்டலில் ஃபோர்த் எலக்ட்ரான் செகண்ட் ஆர்பிட்டலில் எல் வேல்யூ ஒன்று, எம் வேல்யூ ஜீரோ, ஸோ ப்ளஸ் ஆஃப், தென் ப்ளஸ் ஒன் வரும்போது ப்ளஸ் ஆஃப். இது அப்படியே கண்டினியூ ஆகும்போது மைனஸ் ஒன்றுக்கு மைனஸ் ஆஃபும், ஜீரோவுக்கு மைனஸ் ஆஃபும், ப்ளஸ் ஒன்றுக்கு மைனஸ் ஆஃபும். இப்படி என்ன பண்ணுது, அடுத்த ரொட்டேஷன் ஸ்பின் வந்து மாறுபட்டு அமைது. ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட இந்த ஃபோர் குவாண்ட நம்பரை தனக்கே பெற்றிருக்குன்றத நம்ம இங்கே தெரிஞ்சிடும். அடுத்து வந்து ஊன்ஸ் ரூல். ஸோ இது வந்து மூணாவது ரூல் சொல்லுவோம் எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷனில். இது என்ன சொல்லுதுன்னா, த ஆஃபா பிரின்சிபல் டிஸ்கிரைப்ஸ் ஹவு ஹையர் எனர்ஜி லோயர் எனர்ஜி டு ஹையர் எனர்ஜி ஃபில் ஆகிற மாதிரி எலக்ட்ரான் ஃபில்டு வேரியஸ் ஆர்பிட்டால், பட் த ரூல் டஸ் நாட் டீல் வித் ஃபில்லிங் ஆஃப் எலக்ட்ரான் இந்த டீஜெனரேட் ஆர்பிட்டால். சரி, இப்போது லோயர் எனர்ஜிலேருந்து ஹையர் எனர்ஜி எலக்ட்ரான் ஃபில் ஆகும்னு ஆஃபா ரூல் சொல்லுது. சில சமயங்களில் ஈக்குவலான எனர்ஜி ஆர்பிட்டல் இருக்கும்போது எலக்ட்ரான் எப்படி ஃபில் ஆகுன்றத ஆஃப் ஆர் ரூல் சொல்லலை. அது சொல்கிறதுக்காக தான், அதாவது அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதுக்காக தான் இந்த ஊன் ரூல். ஊன் ரூல் என்ன சொன்னால், சேம் எனர்ஜி டீஜெனரேட் ஆர்பிட்டால்ஸாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு சிங்கிள் எலக்ட்ரான் ஃபில் ஆகும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பிஎக்ஸ் பிஒய் பிசெட் மூன்று லூப்ஸ் இருக்குன்னு வச்சுங்க. இந்த மூன்று லூப்ஸும் ஒவ்வொரு லூப்ஸ்லேயும் ஒன் எலக்ட்ரான் ஃபில் ஆனதுக்கப்புறம் தான்
ஃபோர்த் எலக்ட்ரான் இணையாகும். ஸோ ரெண்டாவது எலக்ட்ரானே ஃபஸ்ட்டு லூப்ஸில் இணையாகாது. ஸோ மேக்ஸிமம் இது ஒன்னோட ஒன்று எலக்ட்ரான் சேமாக இருந்தால் ரிப்பல்ஸ் ஏற்பட்டு அடுத்த ஒரு லூப்ஸ் காலியாக இருக்குது இல்லையா, அதில் தான் போய் நிரம்ப முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதான் வந்து உன் ரூல். ஸோ இதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதன்படி பாருங்கள், இட் ஸ்டேட் தட் த எலக்ட்ரான் பேரிங் இன் த டீஜெனரேட் ஆர்பிட்டால் டஸ் நாட் டேக் பிளேஸ் அன்டில் ஆல் த அவைலபிள் ஆர்பிட்டால்ஸ் கண்டைன்ஸ் ஒன் எலக்ட்ரான் ஈச். ஒவ்வொன்றுத்திலும் ஒரு எலக்ட்ரான் அவைலபிளாக இருக்கும்போது, சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது ஸ்பேரிங் ஆகாது, எலக்ட்ரான் பேர் ஆகாமல் சிங்கிளாக தான் இருக்கும். வி நோ தட் தேர் ஆர் த 3 p ஆர்பிட்டால்ஸ், 5 d ஆர்பிட்டால்ஸ் அண்டு 7 f ஆர்பிட்டால். ஸோ இதெல்லாமே வந்து அதனுடைய லூப்ஸ். p ஆர்பிட்டலுக்கு 3 லூப்ஸு, d ஆர்பிட்டலுக்கு 5 லூப்ஸு, f ஆர்பிட்டலுக்கு 7 லூப்ஸ். இதெல்லாமே பார்த்திங்கன்னா ரெஸ்பெக்ட்லி p ஆர்பிட்டல் வந்து 3 எலக்ட்ரான் சிங்கிள் ஆகும், d ஆர்பிட்டலில் 5 எலக்ட்ரான் சிங்கிள் ஆகும், f ஆர்பிட்டலில் 7 எலக்ட்ரான் சிங்கிள் ஆகும், ஃபில் ஆகி தென் 4 எலக்ட்ரான் வரும்போது தான் p ஆர்பிட்டலில் இணையாகும். ஸோ பேர் எலக்ட்ரானாக மாறும். அதே போல் 6 எலக்ட்ரான் இருக்கும்போது d ஆர்பிட்டலில் பேர் ஆகும், 8 எலக்ட்ரான் வரும்போது f ஆர்பிட்டலில் இணையாகும். இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. அக்கார்டிங் டு திஸ் ரூல் பேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் திஸ் ஆர்பிட்டல் ஸ்டார்ட் ஒன்லி வென் த 4th 6th 8th எலக்ட்ரான் என்டர் த பி டி எஃப் ஆர்பிட்டல் ரெஸ்பெக்ட்லி. ஸோ இப்போ ஆஃப் ஃபீல்டுன்னு சொல்லுவோம், இதை இன்னொரு வகையில் சொல்லுவோம்னா. அதனால் சிங்கிள் எலக்ட்ரான் கம்ப்ளீட்லி சிங்கிளாக அதனுடைய லூப்ஸ் நிரம்பினதுக்கப்புறம் தான் பேர் ஆகும். முதல்ல என்ன பண்ணது பேர் ஆகுது. எக்ஸாம்பிளுக்கு கார்பனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க. கார்பன் அட்டாமிக் நம்பர் 6. 6ன்னும்போது ஃபஸ்ட் ஆர்பிட்டல் எஸ்ஸில் 2, செகண்ட் ஆர்பிட்டலில் இன்னும் 4 எலக்ட்ரான் நிரம்பும். அப்படி இருக்கும்போது செகண்ட் ஆர்பிட்டலில் இருக்கிற 2p எடுத்துக்கிறோம். 2p பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான் நிரப்பணும். 2p2 இந்த 2 எலக்ட்ரானும் எக்ஸ்லேயே 2 நிரம்பாமல் ஒய்யில் ஒன்றும் எக்ஸில் ஒன்றும் நிரம்புது. ஆக ஈக்குவல் எனர்ஜி உள்ள ஆர்பிட்டாலில் சிங்கிள் எலக்ட்ரான் ஃபில் ஆனதுக்கப்புறம் அவைலபிளாக இருந்துச்சுன்னா, அப்படி அவைலபிள் முடிஞ்சதுக்கப்புறம் பேர் ஆகும்போது நமக்கு பேர் எலக்ட்ரானாக அமையும் அடுத்து சேரும்போது சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து ஒன் ரூல். அப்போ 3 இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் ஆஃப் ஆர் ரூல், பவுலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபிள்ஸ் அண்டு முக்கியமானது ஒன் ரூல்ஸ். ஸோ இது மூன்றுமே முக்கியமான ஒரு கான்செப்டை ஞாபகம் வச்சு. அடுத்து எவாலுட் யுவர் செல்ஃப் கொடுத்துருக்காங்க. ஹவு மெனி அன்பேர்ட் எலக்ட்ரான் ஆர் ப்ரெசென்ட் இன் த கிரவுண்ட் ஸ்டேட். ஸோ எஃப்இ 3+ இருக்குன்னு வச்சுங்க. எஃப்இ 3+ பொறுத்த வரைக்கும் எத்தனை சிங்கிள் எலக்ட்ரான் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. அதே போல் எம்என் 2+ மேங்கனிஸ் 2+ அயான் எத்தனை அன்பேர் எலக்ட்ரான். அதே போல் இசட் ஈக்குவல் 18, 8ன்றது ஆர்கான். இதில் நாம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, அயனுக்கு 26 அட்டாமிக் நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம D6 அப்படின்னு முடியும். D6 4s2 D6ன்னு முடியும். இப்போ நமக்கு எஃப்இ 3+ கொடுத்துருக்காங்க. தெர்ஃபோர் இது எத்தனை எலக்ட்ரான் எடுக்குன்னா 3 எலக்ட்ரான் லாஸ் ஆகும். அப்போ அவுட்டர் ஆர்பிட்டால் 4s 2 எலக்ட்ரான் அவுட் ஆனால் 0 மாறும். அதே போல் டியில் 1 எலக்ட்ரான் லாஸ் ஆகும்போது 5 மாறும். ஸோ எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகுதுனால. இப்போ டி ஆர்பிட்டல் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் எலக்ட்ரானாக 5 லூப்ஸ்லேயும் ப்ரெசன்ட் ஆனால் அப்போ 5 அன்பேர் எலக்ட்ரான் இருக்குது. எதுக்கு எஃப்இ 3+ 5. தென் மேங்கனீஸ் எடுத்துக்கோ. மேங்கனீஸ் பொறுத்த வரைக்கும் 25. அப்போ டி 5 4s 2. ஆனால் இங்கே எம்என் 2+ இருக்கிறதுனால அவுட்டர் ஆர்பிட்டால் எஸ் ஆர்பிட்டாலேருந்து 2 எலக்ட்ரான் ரிமூவ் ஆனால் டி 5 கிடைக்கும். தேர்ஃபோர் இங்கேயும் 5 எலக்ட்ரான் இருக்குது. 5 எலக்ட்ரான் அன்பேர் எலக்ட்ரானாக இருக்குது. ஆனால் ஆர்கன் பொறுத்த வரைக்கும் P6 முடியும். தேர்ஃபோர் இதில் அன்பேர் எலக்ட்ரானே இருக்க வாய்ப்பு இல்லை, 0 அன்பேர் எலக்ட்ரான். இதை நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷனை புக் பேக் கொடுத்துருக்காங்க, பாருங்கள். டவுட் இருந்தால் கேளுங்கள். தேங்க்யூ. சி யூ நெக்ஸ்ட் கிளாஸ்.